ஹாய், இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு 2 இன்ச் வித் வர்ற நம்ம நெக் டிசைன். இது ஒரு ஸ்கேலப் டிசைன் வச்சு வரும். ஸோ ஒரே ஒரு லைன் தான், அப்படியே ரிப்பீட்டடாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதோட ஒரிஜினல் டிசைனில் வந்து நமக்கு மேக்ஸிமம் இதில் கம்ப்ளீட்டாக அவங்க ஜர்தோசியில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து கஸ்டமர்களோட பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால அவங்க வந்து எல்லாமே பீட்ஸில் பண்ணிக்கிட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்கேலப்புக்கான அந்த லைனை நம்ம போட்டுக்கலாம். ஸோ எப்பவும் போல் தான் ஜரியில் போடுறோம். ஸோ 2 லைன்ஸ் ஜரி போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கட் பீடு வைக்கிறோம். கோல்டன் கலர் கட் பீடு. யூஸ்வலாக அதில் நம்ம த்ரெட் கலர் போடுவோம். ஸோ இதில் கான்ட்ராஸ்ட் த்ரெட்டுன்னு ரொம்ப கான்ட்ராஸ்ட் கலர் வந்து அந்த சந்தன கலர் சொல்லுவாங்கள்ல, எல்லோ, லைட் எல்லோ, ஒரு க்ரீமி எல்லோ மாதிரி. ஸோ அது போட்டால் சரி, பக்கத்தில் போட்டாலும் நமக்கு அது பெருசாக தெரிய போகிறதில்ல. ஸோ ஒரு ஹைலைட்டிங் டிசைனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதில் கட் பீட் போட்டிருப்போம். ஒரு சிம்பிள் லைன் கட் பீடுங்கிறது வந்து நீங்கள் ஒரு லைட் இருக்கிற ஒரு ஈவினிங் டைம் இந்த ட்ரெஸ் போட்டிங்கன்னா அதில் ஒரு ஷைன்னஸ் கிடைக்கும். ஸோ இடையிடையாக ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்குது. இந்த ஃப்ளவர் எல்லாமே அவங்க வந்து ஜர்தோசியில் தான் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனாக மாடிஃபை பண்ணி போடுறோம். ஓகேவா? ஸோ ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு ஸோ எல்லா ஃப்ளவரோட பெட்டல்ஸும் நம்ம பண்ணுறோம். அதோட ஒரு ஃப்ளவரோட ஒரு பக்கத்துக்கு நமக்கு வந்து லீஃப் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவரையும் போட்டுக்கலாம். இதே நீங்கள் நம்ம பீட்ஸ் போட்ட இடத்துலேயே வந்து, சுகர் பீட் போட்ட இடத்துலேயே வந்து கட் பீட் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். நல்லா ஒரு பார்ட்டி லுக் டிசைன் மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த மெயின் ஸ்டெம் இடத்துலலாம் வந்து நம்ம சுகர் பீட் போடுறோம். சுகர் பீட் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து லீஃப் வைக்கிறோம். சின்ன அந்த கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு 3 mm பீடு அந்த டிப்பில் வச்சுட்டு பேலன்ஸ்லாம் வந்து நம்ம சுகர் பீடு வச்சு லாக் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு நாட் வந்து அந்த ஸ்டெம் பக்கத்தில் வந்து முடிஞ்சிடும். கொஞ்சம் இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி நமக்கு அந்த நாட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான், அதுக்கு தான். ஸோ எல்லா இதுலேயும் அந்த மாதிரி பண்ணிக்குவோம். அந்த கொம்பு எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். நீங்கள் இதில் கிறிஸ்டல் பீடு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த டிப்புக்கு மட்டும், இல்லைன்னா வேறு கலரில் ஒரு பீடு வச்சுக்கலாம், புயல் பீடு வச்சுக்கலாம் அந்த இடத்துக்கு. இது நம்ம சாய்ஸ் தான். இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் லீஃப் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை, ஜர்தோசியில் இருந்துச்சு. ஜர்தோசின்னா அந்த டபுள் லைன் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோம் இல்லையா, உள்ள எம்போசிங் லுக், எம்போசிங் லைன் கொடுத்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து சும்மா ரஃப்பாக நம்ம ஒரு லீஃப் ஷேப் வச்சுட்டு உள்ள ஒரு லைன் வச்சு லீஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெரிசா ஒரு 3 லீஃப்ஸ் தெரியும் பாருங்கள், அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுறோம். பெரிய லீஃப் மட்டும், சாரி 2 லீஃப், 2 லீஃப் தான். ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ டைம் ஆகுது, நம்ம என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம், அதுதான் மெயினாக வந்து அந்த ஒர்க்கோட ப்ரைஸை வந்து நமக்கு நிர்ணயிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க.
இதே தான் நம்ம இந்த பக்கம் இந்த ஒரு லீஃப் பண் ஒரு ஒரு லைன் பண்ணோம் இல்லையா, அதே தான் இன்னொரு லைனுக்கும் நம்ம நான் பண்ணி காமிக்கிறேன். இந்தமாரி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இப்போ கஸ்டமர் வந்து நமக்கு ஒரு டீசன்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதில் வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். நமக்கு பட்ஜெட்டாக தான் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ஒர்க் வந்து நம்ம ட்ரா பண்ணி அந்த ஒர்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேசிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஒர்க்கிங் ப்ரைஸில் தான் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இந்த இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஆகுதோ அதை கல்குலேட் பண்ணி தான் நம்ம அந்த ப்ரைஸோட ஒர்க்கிங் ப்ரைஸ் கொடுப்போம். ஓகேவா? இந்த ஒர்க் வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு தெரியும். ஸோ கொஞ்சம் ப்ராடாகவே நமக்கு இருக்கும். மேக்ஸிமம் போட்டோன்னா நல்லா நிறைய ஏரியா கவர் ஆன மாதிரியான ஒரு லுக் இருக்கும். நல்லா திக்கான பார்டராக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன இன்னொரு லீஃப், லாங்காக சின்னதாக இருக்கிற லீஃபை வந்து ஒரு வீட் பீடும் சாரி ஒரு ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இன்னொரு குட்டியாக ரவுண்டு டிப்பு வர மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம வீட் பீடு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லீஃப் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து த்ரெட் கொடுக்க போகிறேன். ஸோ த்ரெட் வந்து இந்த மாதிரி தான் ஒரு லைட் க்ரீமி எல்லோன்னு சொல்ல முடியாது, ஒரு சாண்டல் கலர். ஓகேவா? அந்த மாதிரி தான் அதில் ஒரு சின்ன லீஃப் நம்ம த்ரெட்டில் போடுறோம். ஏன்னா அதில் எங்கேயுமே த்ரெட் யூஸ் பண்ணல அப்படின்னால சரி ஒரு லீஃபை வந்து நம்ம த்ரெட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லீஃபையும் நீங்கள் த்ரெட்டில் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதே தான் கைக்கும் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக் கை ரெண்டு ஸ்லீவுக்கும் எல்லாமே இதே தான். கைக்கு புட்டாஸ் போட்டிருப்போம். ஸோ பாருங்கள் இதோட ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோஸ் எல்லாமே நமக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் தான் இருக்கும். ஒர்க்கிங் வீடியோ எல்லாமே ஒரு 2x போட்டிருப்பேன். ஸோ ஒர்க் பண்ணுறது வந்து நமக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதையே போட்டோன்னா இதுவே ஒரு 10 மினிட்ஸ் வருதுன்னா அதுவே போட்டோன்னா 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அவ்வளோ பொறுமை யாருக்கும் இருக்காது. ஸோ பாருங்கள் இது வந்து பேக்கில் ஹூக் வைக்கிற மாதிரியான ப்ளவுஸ். ஸோ அதனால் ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பேக் ஓப்பன் ப்ளவுஸ் பாருங்கள், கட்பீடு அங்கங்கே ஷைன் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகேவா?